ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம், பீச்சில் இருக்கிறோம். கிழிஞ்சல்னு சொல்ல போகிற இந்த மட்டியை தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். அதாவது உயிரோட இது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழிஞ்சலை சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது தான். இது டிசைன் டிசைனாக கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கும். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த சின்ன சைஸ்லாம் வந்து கடற்கரை உரமாக வந்து கிடைக்கும். அதுவும் இது ஓடி மணலில் ஓடி பேஞ்சிரும். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கிழிஞ்சல்னு சொல்லப்படுறத வந்து கடல் மண்ணே வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். இந்த கடற்கரை ஓரங்களில், அதாவது ரொம்ப ஓரங்களில் அலையடிக்கிற இடத்துல தான் இது வந்து காணப்படும். சும்மா யாரும் பதிச்சு வச்சுலாம் எடுக்கிறதில்ல, இங்கே வந்து அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த படிவம். என் கையில் ஒன்று அழகு மாட்டிச்சு. இந்த படிவத்தை வச்சு தான் நாங்கள் இதை வந்து கண்டுபிடிப்போம், இங்கே இருக்குது இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த கடற்கரை ஓரங்களில் வந்து நூற்றுக்கணக்கான படிவங்கள் இருக்குது. இது அதிகப்படியாகவே இந்த இடத்துல வந்து இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, பக்கத்தில் நிறையா படிவங்கள் இருக்குது. சில இது சின்னதாகவும் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாக்கா நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா மண்ணோட முன்னா போய் நமக்கு மண்ணை வந்து கெல்லும்போதே வந்து அது மண்ணோடு போயிடும், நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம கைக்கு தட்டுப்படும். அதேமாதிரி இது திரும்பி உள்ளே போகிறது வந்து ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும். ஒருவேளை நான் புதைச்சி வச்சு இதை எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை விட்டுட்டு நான் வேறு இடத்துக்கு போகிறேன். கையில் அழகாக மாட்டிச்சு. இது ரொம்ப சின்னது. இன்னொன்று கூட பக்கத்திலே இருக்கு. எடுக்கிறதுக்குள்ளே கடல் அடிச்சு அடிச்சு போடுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது பல விதமான டிசைனில் இருக்கும். எல்லாமே உயிரோட தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசாக இருந்தாலும் சுட்டு சாப்பிடலாம். நம்ம எடுத்ததில் இது கொஞ்சம் பெரிய கிழிஞ்சல் தான். இது இங்கே உள்ள இதுக்கெலாம் ஒன்றும் விலையெல்லாம் போகாது. இந்த இடத்துல நிறையவே இருக்குது. இந்த இடத்த நல்லா பாருங்கள். இந்த படிவமாக மாறிடுச்சு. இந்த இடத்துல நோண்டுறேன். இந்த இடத்துல அங்கங்கே நிறையா இருக்குது. இங்கே மட்டும் இல்லை. நான் ஒருவேளை ஏமாத்துறேன்னு நினச்சேன். இருந்தால் பாருங்க, பக்கத்தில் நான் வர வர கையில் எண்ணிக்கையை சேர்ந்துட்டு தான் வருது. கடல் தண்ணி இல்லைனாக்கா இதில் நிறையா பிடிச்சிடலாம். கடல் தண்ணி வந்து இந்த அடிச்சுட்டு போகவும் தான் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த படிவம் திடீர்னு மறைஞ்சிடுது.
இங்கே தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே திடீர் படிவம் மறந்துடுச்சு. ஆ உள்ளே மாட்டிக்கிச்சு என் கையில். ஒன்றும் இல்லை, குடும்பத்தோட ஃபேமிலியாக தான் இருக்குது. ரெண்டும் மாட்டிக்கிச்சு, இப்போ வேறு இடத்துல போய் பார்க்கலாம். ரொம்ப தூரத்துல எல்லாம் யாருமே போகலை. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் வந்து நான் இவ்வளோ கிழிஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ரொம்ப சின்னதாக என் கையில் மாட்டியிருக்கு. நான் எடுத்த இதில் இங்கே இப்போ இங்கே வந்து எடுத்ததெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு இடத்துல வந்து சேஃப்டி பண்ணுறேன். எவ்வளோ தான் கடைசியில் எடுக்கிறேன்னுட்டு பார்க்கணும். ஓ இதே மாட்டிச்சு, இதே மாட்டிச்சு, இதே மாட்டிச்சு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, கையில் நாலு இருக்குன்னு நினைக்கிறேன். இது நாங்களாக புதைச்சி வச்சு எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலி இது இயற்கை, இதோட உடமையை தான். இது கிடக்கிற உரங்களாக நிறைய கிடக்குன்னு சொல்லலை. இங்கே இருக்கிறது அனைத்துமே அதில் உள்ள படிவம் தான். இது எல்லாமே வந்து இந்த மட்டின்னு சொல்லக்கூடியது தான். அப்புறம் இது சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கம்மியான ரொம்பவே சிறிய துண்டு தான் வரும். ரொம்ப சின்ன சின்ன துண்டாக தான் வரும். இப்போ இதில் இவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல. இதில் ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று, இதில் ரெண்டு இருக்குது. நான் முன்னாடி ஏற்கனவே எடுத்தது. மேலே மாட்டிச்சு. அடுத்தடுத்து அந்தாண்ட நிறையவே இருக்கு. என் கையில் நிறைய இருக்கு, எல்லாம் ஓடுது தண்ணியில். எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு யூஸும் கிடையாது, பட் இது ஒரு ஜாலிக்காக பிடிப்போம். இந்த மட்டின்னு சொல்ல போகிற கிழிஞ்சில் எடுக்க வந்து ரொம்பவே கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. சரியாக அந்த படிவத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோனாக்கா ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு ஜாலியான விளையாட்டுன்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கிறது எல்லாமே படிவங்க நிறையா இருக்குது. ஒன்று, ரெண்டு, இந்த மாதிரி எடுக்க சொன்னால் ஒரு நாளைக்கு 5000-6000 எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ கிடக்கிற ஓரத்தில் அந்தளவுக்கு நிறைய கிடக்கு. பக்கத்தில் இதில் ஓட்ட விடுவதில் பக்கத்தில் அப்போ இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம்.
சில படிவங்களில் வந்து இருக்காது, அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அந்த படிவங்கள் நம்மளை ஏமாற்றிடும். ஆனால் அதேபடியான படிவங்களில் இந்த இந்த சைஸ்லாம் பிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நான் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் இது வரைக்கும் ஒரு 100க்கு மேலே பிடிச்சிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் தான் போய் அங்கே இந்த கிளிஞ்சில் பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 100க்கு மேலே பிடிச்சிருப்பேன். அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த கடற்கரை ஓரங்களில் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அலசி இருக்குது, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சுட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இது எப்படி ஓடி மண்ணுக்குள்ளே ஓடி புதையுது, இது எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, இதெல்லாம் எப்படி மண்ணுக்குள்ளே போய் புதையுது, இது எல்லாமே வந்து ஈஸியாக பிடிக்க முடிஞ்சது தான். கடற்கரை ஓரங்களில் வந்து இது அதிகமாகவே கிடைக்கிறதுனால இந்த சீசன் மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பிடிச்சு பிடிச்சாக இருக்குது. இதனால் வந்து அதிகமாக சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது உள்ள குடல் பகுதி அந்த பகுதி இந்த பகுதியெலாம் கடிச்சிட்டோனாக்கா ரொம்ப கம்மியான சதை தான் நம்ம சாப்பிட்றது கிடைக்கும். ஒரு மட்டன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டோனாக்கா இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது அது வேறு வீடியோவில் முடிஞ்சால் போடுறேன். இது உயிரோடு தான் இருக்குது எல்லாமே, இப்போ உயிரோடு விட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.